விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக கடந்த சில மாதங்களுக்கு முன்னரே பொறுப்பேற்றுக் கொண்ட இளம் ஆட்சியர் மேகநாத ரெட்டி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் உள்ள பணியாட்களை கொண்டு பயனற்று கிடக்கும் நிலங்களை தேர்வு செய்து அந்தந்த பகுதிகளில் மரம் மற்றும் செடிகளை வளர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். பத்ராயிருப்பு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட குன்னூர் ஊராட்சியில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் நிலம் தேர்வு செய்யப்பட்டு 3000 மரக்கன்றுகள் வளர்க்கும் பணியில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் உள்ள பெண்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு வருடமே நரேகா திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நம்ம மாஸ்டி பிளான்டேஷன் பண்ணுவோம். ஒவ்வொரு வருடம் ஒரு இலக்கு கொடுப்பாங்க, அந்த இலக்கு வச்சு மாவட்டம் ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்து நம்ம மாஸ்டி பிளான்டேஷன் பண்ணுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஓரமாகவோ இன்னொரு இடத்துல பண்ணுறது வந்து சாதாரண நம்ம பண்ணுறது. இந்த வாட்டி நம்ம என்ன முடிவு எடுத்துட்டோம்னா, நம்ம மாவட்டத்தில் நிறைய புறம்போக்கு இடங்களோ மெய்க்கால் புறம்போக்கோ எல்லா நிறைய இடங்கள் வந்து இந்த மாதிரி இடங்கள் வந்து தரிசாக இருக்குது, அல்லது எதுவுமே எந்த உபயோகமும் இல்லாமல் அப்படியே கிடைக்குது. இந்த மாதிரி நிலங்கள் வந்து தேர்வு செஞ்சு இந்த மாதிரி நிலத்தில் தரிசாக இருக்கிற ஒரு நிலம் வந்து இந்த திட்டத்தின் கீழ் பசுமை விடியல் திட்டத்தின் கீழ் மாஸ் டீ பிளான்டேஷன் அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த ஏரியா வந்து ஒரு பசுமை ஆக்குறதுக்காக தான் இந்த பசுமை விடியல் திட்டம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இங்கு புங்கை, வாகை, மயில் குன்றை, சரக்குன்றை, வேம்பு, புளி, மலைவேம்பு, நொச்சி, மூங்கில், தண்ணீர் காய்மரம், கொய்யா, சீந்தா உள்ளிட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகின்றன. வானமாரி காடா பூமியாக கடந்த இடத்தை இவ்வளோ அளவுக்கு டெவலப் பண்ணி மரக்கன்றுகளை நட்டி மரங்களெல்லாம் எல்லாம் ஒதுக்கி பறக்கி செஞ்சு இவ்வளவு டெவலப்பாக வச்சிருக்கிறது வரவேற்கத்தக்கது. இப்போ வந்து 600 மரக்கன்று நட்டுருக்குறோம். அடுத்தது வந்து கீழே வந்து மூலிகை பண்ணை அமைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. பென்சிங் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு 1.5 ஏக்கரில் வந்து மூலிகை பண்ணையும் பண்ணைக்குட்டை அமைத்தல், அதாவது வந்து மலையிலிருந்து வர தண்ணியை வந்து சேகரிக்கிறதுக்காக வந்து சேகரிப்பு கிடங்கு தான் பண்ணைக்குட்டை அமைத்தல்னு சொல்லிட்டு பண்ணைக்குட்டை அமைத்தல் வந்து இங்கே வந்து பார்ட் 1 இங்கே 1 பார்ட் 2 வந்து மலைக்கு பின்னாடி வந்து அந்த பக்கம் வந்து 1 வந்து அமைச்சிக்கிட்டு இருக்கோம். மாவட்ட ஆட்சியரின் இத்தகைய செயல்கள் பொதுமக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன.